வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட மெடிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஆர் அபிநயா அவங்கள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கு எந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனோகாலஜி, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கும் சந்தேகம் இருந்ததுனா நீங்கள் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பொதுவாக பெண்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ்னால் மேஜராக இருக்கக்கூடிய என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா மகளிர் மருத்துவமே ஒரு பெரிய சாப்டர் தான். அது வந்து சொல்ல போயிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம மகளிர் அப்படின்னு ஆரம்பித்தாலே ஒரு பெண்மை எப்போ ஏற்படுதுன்னா, அவங்க வந்து மெனார்கேஜ் அட்டன் பண்ணும்போது தான் ஆரம்பிக்குது. எப்போ முடியும்னா வந்து மெனோபாஸ் அப்போ முடியும் நம்மளுக்கு. நார்மலாக ஏஜ் அட்டன்னா வந்து அந்த காலத்துலனா வந்து 15 இயர்ஸ் 16 இயர்ஸில் தான் நம்ம அம்மா அப்பானா வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து 11-10 வந்து ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப இயர்லியராக வந்து எல்லாருமே ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் தான், லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா. அந்த காலத்துலனா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க. ஃபுட்டு வந்து மெயினாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த காலத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரினா கிடையாது. நார்மலாக நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சமையல் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியான சாப்பிட்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அது வந்து நம்ம உடம்புலையும் வந்து நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. நார்மலாக சிக்கன் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால தான் சீக்கிரமாக அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து கொலுகொலுன்னு வளரணும், அந்த மாதிரி இதுக்காக ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. ஸோ அதை சாப்பிட்ற நம்மளுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து இருக்கதா செய்யும். ஸோ இயர்லியராக நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி ஏற்படும், ஹார்மோனல் வந்து மாற்றம் ஏற்படும். ஸோ நம்மளும் வந்து சீக்கிரம் அதுக்கேற்ற மாதிரி உடல்நிலை வந்து மாறிட்டே வருது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு 10-11 அந்த மாதிரி ஏஜ்லனா எல்லோரும் ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அதை தொடர்ந்து வந்து நிறைய பாதிப்பும் ஏற்படுது. மெயினாக இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிசிஓடி தான் வந்து மெயின் டாப்பிக்காகவே இருக்குது. நார்மலாக டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து 80% அது இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ அது வந்து மெயின் பிரச்சனையாக ஆகிட்டே வருது. அதுக்கு காரணமும் நம்ம ஃபுட்டு தான். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்னா இந்த மாதிரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரினா எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி மாற்றம்னா வர ஆரம்பிக்குது. நார்மலாக பிசிஓடி சிம்டம்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் நம்ம உடம்புல பார்த்தோன்னா என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்கும்னா, நம்ம வந்து ஃபேட்டாக ஆகிட்டே வருவாங்க. ஒபிசிட்டி வந்து மெயின் திங்காக இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ்லனா ஹேர் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். நீர்க்கட்டினா வந்து நார்மலாக வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் வந்து 40,000 ஓம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணோன்னு அது பார்த்தீங்கன்னா 15,000 வந்து அது மாற ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு மந்த்தும் வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணோன்னே ரைட் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓவரியிலேருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பீரியட்ஸ் அப்போ ரிலீஸ் ஆகிடும். அந்த பீரியட்ஸ் அப்போ ரிலீஸ் ஆகாமல் அந்த மெச்சூர் ஓவம் வந்து நம்ம யூட்ரஸ்க்குள்ளேயே தங்கி பாதிப்பு ஏற்படனால தான் நீர்க்கட்டி எதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேரேஜ் ஆனோன்னே இதோட பிரச்சனைகள்லாம் நிறையா காமிக்க ஆரம்பிக்கும். நார்மலாக குழந்தை இருக்காது, இது வந்து ஃபைப்ராய்டாக ஆகிறதுக்கும் வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபைப்ராய்டு. நார்மலாக எல்லா உமனுக்குமே வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக காமிச்சிட்ருக்காங்க. ஃபைப்ராய்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் பண்ணும், சர்ஜரி பண்ணும் அப்படின்னா சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபைப்ராய்டுனா வந்து யூட்ரஸில் வந்து அந்த கட்டி வந்து இருக்கிறது பேர் தான் வந்து ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அந்த யூட்ரஸோட அப்பர் லேயரில் வந்து கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நம்ம பாடியில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கும். நார்மலாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா வந்து இது ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. நார்மலாக நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போதே வந்து இதை கரைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ நார்மலாக பீரியட்ஸ் வழியாகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ரிலீஸ் ஆகும் ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஃபஸ்ட் டைமை விட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போது எங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அது குறைஞ்சதோட அந்த அளவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டு ப்ராப்ளம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து
ஃபீமேலுக்கு வந்து தைராய்டு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தான். நார்மலாக வந்து தைராய்டு இருந்துச்சுனாலே ஒபிசிட்டி வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கும். இது எல்லாமே ஒரு வந்து சைக்கிள் மாதிரி தான் வந்துட்டுருக்கும் தவிர, அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீர்க்கட்டி இருந்துச்சுனாலே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். அடுத்தது மேரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடியே இந்த ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் குழந்தை இல்லை எனக்கு உருவாகலைன்னு சொல்லிட்டு 1 இயர் 2 இயர் IUI IVF-னா பண்ணுறவங்கனா எவ்வளவோ பேர் இருக்காங்க, ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நார்மலாக டீனேஜ்லேயோ இதுலேயே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ தான் வந்து சீக்கிரமே வந்து அந்த குழந்தை நிற்கும், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தீபா பேசுகிறேன், கோவையிலிருந்து. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்தது. சொல்லுங்கம்மா. அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் போது அந்த எண்டோஸ்கோப் பண்ணாங்க, உணவு குழாய் பார்த்தீங்கன்னா அந்த வால்வு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் அந்த மெடிசன் சாப்பிட்டேன். மெடிசன் சாப்பிட்றம் போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்றது நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாப்பாடு வந்து எதிர்கழிச்சிட்டே இருக்கு. சாப்பிட்றது ஜீரணமே ஆகிறது இல்லை. தொண்டையிலே நிற்கிற மாதிரி இருக்கா, அந்த சென்சேஷன் இருந்துட்டே இருக்கா? என் தொண்டையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எதிர்கழிச்சிட்டே இருக்கும், சாப்பாடு ஜீரணமே ஆகாது. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 24. எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருக்கு? இப்போ ரீசெண்டா தான் மேம், ஒரு 2 மந்த்ஸ் திடீர்னு ஸ்டொமக் பெயின் வந்ததுங்க மேம். அப்ப போய் செக் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி அந்த உணவு குழாய் ஓபன் ஆயிருக்கு, லைட்டா ஓபன் ஆயிருக்கு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்ப வந்து ஹெர்பல் டாக்டர்ட்ட தான் பார்த்து டேப்லெட் சாப்பிட்டு இருக்கு மேம். ஓகேம்மா. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகி ஒரு 2 வயசு பாப்பா இருக்குங்க. சரிம்மா. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அல்சர்க்கான சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஸ்டொமக்கில் வந்து ஃபுல்லாக எரோட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைனா காமிக்கும். சீக்கிரம் செரிமானம் ஆகாது, எதிர்த்தே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டா கூட எரியிற மாதிரி அந்த சென்சேஷனெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து தேங்காய் பால் காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குடிச்சிட்டு தூங்க, சீக்கிரம் சரியாயிடும் உங்களுக்கு இதெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உஷா ராணி சொல்லிட்டு மேடம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. சரி சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு வந்தப்ப நான் ஒரு 14 வயசுலதான் வயசு வந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு கண்டினியூவா கல்யாணம் ஆகிற வரைக்கும் பையன் வந்து பொறுத்த வரைக்கும் வயசுலேயே ரொம்ப இருக்கும், ஸ்கூல் போனா கூட மிஸ் ஆகி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு. அப்புறம் பையன் பிறந்த பிறகு எனக்கு அந்த பெயின் போயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸா அதே மாதிரிதான். அதாவது பிரியனால எந்திரிச்சு கூட முடியாது, ஒரு பக்கெட் தண்ணி கூட கையில பேலன்ஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கைத்தொழில் அதிகமா இருக்கும். ரெகுலரா இருக்கா பிரியட்ஸ் எல்லாம்? சொல்லுங்க. பிரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காமா? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி 1ஆம் தேதி ஆகுறோம்னா 3 நாளைக்கு முன்னாடி ஆயிடுறேன், 3-4 நாள் அது மாதிரி முன்னாடி ஆகும். ஓகேம்மா. எத்தனை நாள் நார்மலாக வருது உங்களுக்கு? 3-4 டேஸ். ஓகேம்மா. இது என்னென்னா யூட்ரஸில் வந்து நம்ம ஏதாச்சும் சதை ஏதாச்சும் தங்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் காமிக்க தான் செய்யும். இது நீங்கள் யூட்ரஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் போது தான் வந்து இந்த மாதிரி பெயின்னா இருக்காது. சில பேருக்கு ப்ளீடிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக வந்து பிரியட்ஸில் ரிமூவ் ஆகுறதுனா நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க தான் செய்யும். நீங்க நேரம் என்ன வந்து RJR ஹெர்பல் மருத்துவமனையில பாருங்கம்மா, ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இது எல்லாமே சரியாக ஆயிடும். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம், சபிதா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேம், தேனி மாவட்டம், சபிதா. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்துச்சு மேம். நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அப்படி தான். நான் 7th ஏஜ் அட்டன் பண்ணேன் மேம், அதுலேருந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ஸ்கேன் பண்ண சொன்னாங்க மேம். ஸ்கேன் பண்ணால் அதில் நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேம்மா, உங்க ஏஜ் என்னம்மா இப்போ? இப்போ 18 மேம். அப்போ நீர் கட்டி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டோம் மேம். அதுக்கப்புறம் தைராய்டு செக் பண்ண சொன்னாங்க மேம். அதில் தைராய்டு டெஸ்ட் பிளட் டெஸ்ட்டில் பார்க்குறப்ப தைராய்டு இருக்குது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேம். நாங்கள் டேப்லெட் சாப்பிட்ருக்கோம் தைராய்டுக்கு, அது லாஸ்ட் வரை சாப்பிட்டே இருக்கணுமா மேம், க்யூர் ஆகிடுமா மேம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைக்கிள் தான். எல்லாமே பிசிஓடி இருந்துச்சுனாலே பல பேருக்கு வந்து தைராய்டு இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நீர்க்கட்டி வந்து என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா? சரிம்மா, ஓகேம்மா, இது வந்து நார்மல் தான். ஓகேயா, மெடிசன்ஸ் மூலமாவே உங்களுக்கு வந்து குறைச்சிடலாம். அது எல்லாமே வந்து நார்மல் பீரியட்ஸ் வழியாவே உங்களுக்கு வந்து கரைச்சி வெளியில வந்துருமா. நீங்கள் வந்து ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து என்னை பாருங்கள், சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மீரா. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருநெல்வேலி. திருநெல்வேலி. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. நாங்களும் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் காமிச்சுட்டே இருந்தோம். நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, அப்புறம் நீர்க்கட்டி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீர்க்கட்டி ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். அவங்க பீரியட்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது தகுந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பீரியட்ஸே ஆகல. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்க மேரேஜ் பண்ணலாம், நாங்க இப்படி இருக்கறனால மேரேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு வீட்டுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பண்ணி அப்படி குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகத்தாம இருக்கு அப்படின்னாங்க. ஒரு 2 ஓவர்லைன்ல 1 ஓவர்லைன் எடுத்துட்டாங்க. நீர் கட்டியா இருக்குது, சிறப்பா பேசி சிஃபுவா எடுத்துட்டாங்க. எடுத்ததுல அவங்க குழந்தை இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இப்போ நாங்கள் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக நானும் இதனால ஒன்றும் இல்லை, இது சரியா, இது நீர்க்கட்டி வந்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே தான் இருக்கோம். அதான் இப்போ ரத்த டெஸ்ட் எடுத்தோம் இப்போ இடையில இன்னொரு டாக்டர் மாட்டேன். ஓகே, அப்போ இந்த டிபி வந்து ரத்தத்தில் வந்து 50% இருக்கு. இப்படி இருக்கிறதுனால வந்து ஒன்றும் இதாகாது. கர்ப்பப்பை வந்து நீங்கள் சுருங்கிருக்கு வேற சொல்கிறீங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். உள்ளக்க வந்து கர்ப்பப்பை வந்து உள்ளக்க ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அது குழந்தை இது ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் அப்படியே ஸ்கேன் எடுக்காமல் நானும் விட்டுட்டேன். இவங்க இதாக சொல்லவங்களே நானும் விட்டுட்டேன். அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா. இப்போ உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? எனக்கு ஏஜ் 38 ஆக போகுது மேம். ஆ, ஓகேம்மா. நீங்கள் நேராக வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுங்கள். நார்மலாக வந்து இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பல பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி கன்சீவ் ஆகலாமா, நீர்க்கட்டி குறையுமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நீர்க்கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா திரும்பி திரும்பி அது வரவே வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு முழுமையான என்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது பண்ணுங்கம்மா. நீங்கள் நேரம் என்ன வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்து பாருங்கள், சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் திண்டுக்கல்ல இருந்து பிரியா பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களோட கேள்விகள் என்னம்மா? மேடம், எனக்கு வந்து அடிக்கடி ரொம்ப கால் வலி வருது. ஓகே. பீரியட்ஸ் டைம்ல கூட வயிறு ரொம்ப வலிக்குது. சரிங்கம்மா. தம்பி பிறந்து இப்ப 5 வருஷம் ஆகுது, அது வந்து சிசேரியன் தான். ஓகேம்மா. இப்ப இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒண்ணு நிக்க மாட்டேங்குது. ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? எனக்கு வந்து 29 மேடம். ஓகேம்மா. நார்மலா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? அது வந்து ஓவர் டைம் வந்து கரெக்ட்டா ஆயிடுது, ஓவர் டைம் வந்து 10 நாள் தள்ளி போகுது, இல்லனா 1 வாரம் தள்ளி போகுது மேடம். மொத வந்து நீங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுங்கம்மா. பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணாலே உங்களுக்கு நார்மலா பீரியட்ஸ் போச்சுனாலே எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். மலை வேம்புன்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்கும், அது இருந்துச்சுனா வந்து அத கஷாயம் இல்ல வந்து நார்மலா அப்படியே சாப்பிடுங்கம்மா. நார்மலா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஆயிடுச்சாமா? இது நார்மல் தாமா, அது ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நீங்க நீங்க என்ன பண்ணுங்க, எள்ளு வந்து வெள்ளத்தோட இடிச்சு அது சாப்பிட்டுட்டு வாங்க, சரியா? டெய்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க காலையிலயும் நைட்டும். இது வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த வெள்ளப்படுறது இதெல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தியா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் அயனாவரத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு மேரேஜ் ஆகுது, 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. நான் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு பீரியட் வந்து இரெகுலர் தான். ஏஜ் அட்டன் பண்ணி நான் வந்து 16 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணேன். ஓகேம்மா. பண்ண உடனே 6 மந்த்ஸ் கழிச்சு வந்தது. அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணாங்க, தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன். மந்த்லி ஒரு டேப்லெட் வந்து 10 டேஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், அப்படியே டேப்லெட் எடுத்தோடனே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேம்மா. அப்புறம் நான் டேப்லெட் விட்டேனா அந்த மந்த் வர மாட்டேங்குது. ஓகே. இப்போ நான் 2 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் மேம். எனக்கு 2 IUI பண்ணாங்க. ஓகேம்மா. 2 IUI பண்ணி எனக்கு இப்போ சக்சஸ் ஆகல. ஓகே. வர ஆரம்பிக்கும் சரியா? ஓகே மேம். ஆனா ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வந்து எக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா வருது, நல்ல ஓவிலேஷன் இருக்கு, சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா, நீங்க முத பிரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மலைவேம்பு அந்த இலை கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை வச்சு கஷாயம் பண்ணி குடிங்க. நார்மலா வந்து பிரியட்ஸ் ரெகுலர் ஆரம்பிச்சிடும், ரெகுலர் ஆச்சுனாலே ஓவிலேஷன் கரெக்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிடுவீங்க அடுத்தது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. கே நந்தினி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவண்ணாமலை. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. 8 மந்த்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்லயே நின்றுச்சு, அதுக்கப்புறம் வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு அபார்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீழே விழுந்து வலிக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல மேம், நாங்க செக் பண்ணோம், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் செக் பண்ணோம், எதுவும் இல்லன்றாங்க. சரிம்மா, இப்போ உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? 19 மேம். ஓகேம்மா, நீங்க நேரா வந்து என்ன ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில பாருங்க. உங்களுக்கு கன்சல்ட் பண்ணும்போது உங்களோட என்ன ரூட் காஸ்ன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா ஆயிடும், சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு காலர் கூட கேட்டிருந்தாங்க, பீரியட்ஸ் ஆகவே இல்லை, ஏஜ் அட்டன் பண்ணும்போது மட்டும் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆகவே இல்லை, ஆனால் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, குழந்தையின்மை அப்படின்னு சொன்னாங்க. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகவே ஆகாது, பட் ஏஜ் அட்டன் பண்ண டைமில் மாத்திரம் ஆகியிருக்கும், ஆனால் அவங்க கல்யாணம் கன்சீவும் ஆகியிருப்பாங்க. அது எப்படி பாசிபிள் டாக்டர்? அது கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். ஏன்னா பை லக் வந்து உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் வந்து கரெக்டாக நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு, பட் பீரியட்ஸ் வந்து வராது, அந்த கழிவுகளும் வெளியில் நீங்காது. பட் அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிற டைம் அந்த கழிவுகளெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும்,
பட் ஓவுலேஷன் வந்து கரெக்டாக நடந்துட்டுருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் பிசிஓடியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த நீர்க்கட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வராது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஃபெர்டிலிட்டியில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ அந்த ஓவுலேஷன் வந்து கரெக்டாக இருக்கிறத பொறுத்து தான் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து பாசிபிள். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், எங்கே? நாங்கள் தரையிலேருந்து மெயிலாக பேசுகிறோம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்கம்மா. ஆ ஓகேங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, எனக்கு வந்து குழந்தையே எனக்கு இல்லை. அது என்னன்னு பார்த்தோம்னா பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டியூப் டெஸ்ட் எடுத்தோம். டியூப் டெஸ்ட் எடுத்ததுக்கு ஒரு டியூப் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் சின்னதாக இருக்குது, இந்த டியூப் வந்து தடிமனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், பிசிஓடிக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கோம். ஓகேம்மா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நடக்கும் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து வைடாக இருந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைசேஷனில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குமா. அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, ஓவரியில் வந்து பிசிஓடி இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி இந்த மாதிரி பண்ணுறதை விட நார்மலாகவே உங்களுக்கு வீட்டிலே வந்து க்யூர் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பின்னாடியும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் நேராக வந்து என்ன ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பாருங்கம்மா, கண்டிப்பா ட்ரீட்மென்ட் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் செல்வி, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குமா? 4 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கு மேடம், அடுத்து செகண்ட் பேபிக்கு இப்ப நான் ட்ரை பண்றேன், 1 இயர் ஆச்சு மேடம். சரிங்கம்மா, எனக்கு நிக்கவே இல்ல மேடம் 1 இயரா. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க சொல்லுவாங்க. இப்ப ஏஜ் என்னம்மா உங்களுக்கு? 29 மேடம். ஓகேம்மா, ஏதாச்சும் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தீங்களா, IVF அந்த மாதிரி? இல்லை மேடம், மேடம் ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரி தான். ஓகேம்மா, இப்போ செகண்ட் பேபிக்கு டாக்டர் கிட்ட போனோம், 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணோம், நிக்கலன்னு டாக்டர் கிட்ட போனோம். ஓகே, அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு 16வது நாள் கருமுட்டை இதாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டேட் எல்லாம் குறிச்சு கொடுத்தாங்க. ஓகேம்மா, அப்படி கரெக்டாக இருந்துமே எங்களுக்கு இப்போ 2வது பேபி நிக்கல மேடம். ஓகேம்மா, ஆக்சுவலாக வந்து ஓவிலேஷன் வந்து நார்மலாக வந்து 12 ஒவ்வொருத்தவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து 12th, 14th, 16th, 18th இந்த டேயில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓவிலேஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குமா. ஓகேயா, பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக இருக்கா? பீரியட் ரெகுலராக இருக்கு மேம், ஆனால் எனக்கு வந்து 2-3 டேஸ் முன்னாடி வருது மேடம் ஒவ்வொரு மந்த்தும். ஓகேம்மா, 28 டேஸ்க்கு ஒன் டைம் வருதா? 28 வருது மேடம், 30 டேஸ் கணக்கு வச்சோம்னா 28 வருது, அடுத்து 27 அப்படி அந்த மாதிரி வருது மேடம். ஓகேம்மா, இது வந்து நார்மல் தான், இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு. ஓகேயா, நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேபி இருக்கிறதுனால கண்டிப்பாக செகண்ட் பேபிக்கு சான்சஸ் இருக்கும். சரியா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம் மேடம், நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சஞ்சிதா. சரிங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணும்? டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? எனக்கு வந்து சிறப்புல கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க மேடம். சரி, மாதவி தாய் வரும்போது 4 நாளைக்கு ரொம்ப ஓவராக இருக்கு. சரிங்கம்மா, கட்டி கட்டியாக இருக்குது, வயிறு வலி. இன்னைக்கு மாதவி தாய் காலிலேருந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு, மத்தியானம் வரைக்கும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு, முதல் நாள் மட்டும். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? எனக்கு 35 வயசு ஆகுது. குழந்தைங்கன்னா இருக்காங்களா? 2 குழந்தைங்க இருக்காங்க. சரிம்மா, எவ்வளோ நாளாக கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க? இப்போதான் 1 வாரம் ஆகுது, ரொம்ப வயிறு வலி தாங்க முடியலனு சொல்லிட்டு டாக்டர் காமிச்சேன், கட்டி இருக்கு, கர்ப்பவெளியில கட்டி இருக்கு, ஒரு ரெண்டனே கர்ப்பவெளியை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் சைஸ் என்னன்னு தெரியுமா, கட்டியோட சைஸ் என்னன்னு தெரியுமா? இல்லை, அது தெரியல மேடம். இது வந்து ஜிஹெச்ல காமிச்சேன், அது வந்து தொந்தரவு இருந்தால் தான் எடுத்தாலும் இப்போதைக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஜிஹெச்ல. ஓகேம்மா, ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன்றும் பயப்படவே தேவையில்லைம்மா. நீங்கள் நார்மலாக நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மெடிசன்ஸே உங்களுக்கு வந்து அந்த ஃபைப்ராய்டை வந்து கரைச்சி வெளியில் நார்மல் பீரியட்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்துடும். சரியா?
நீங்க நேரா வந்து நான் ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணலாம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து மேஜரான விஷயம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற ஃபுட் இல்லைங்களா? ஸோ என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? ஓகே, நார்மலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறையா நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, இது இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய்னா கொடுப்பாங்க, உளுந்துல செஞ்ச களி அந்த கஞ்சினா கொடுப்பாங்க, ஸோ எக்கு கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஆமாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இந்த காலத்தில் வந்து யாருக்கும் அந்த டைமும் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க அதை ஃபாலோ பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். நார்மலாக வந்து நல்லெண்ணெய் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து பாடி வந்து அந்த ஹீட் எல்லாம் லெஸ் ஆகும். பிரியட்ஸ் வரும்போது உங்களுக்கு நார்மலாகவே பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த நல்லெண்ணெய் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரியட்ஸ் இரெகுலராக வரும், விட்டு விட்டு வரும், செகண்ட் டே மட்டும்தான் வரும், ஃபர்ஸ்ட் டேயும் தேர்ட் டே வராது. ஸோ அந்த மாதிரி உள்ள போது பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். டீனேஜில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, தாங்க முடியாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் வந்து அந்த ஸ்டார்டிங் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஸ்டார்டிங் அப்போ தான் வந்து அந்த யூட்ரஸே வந்து உங்களுக்கு பெருசாகும், உருவாகும். அந்த டைம் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கும் போது நார்மலாக அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா உளுந்து அதில் செஞ்ச பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா வந்து யூட்ரஸை வந்து பலப்படுத்துறதோட உங்களுக்கு வந்து என்ன பின்னாடி ப்ரெக்னன்சி ஆகும் போது உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய அந்த பலத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து போன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹிப் போன் வந்து அப்போ தான் வந்து லார்ஜாகவே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எக் எல்லாம் கொடுப்பாங்க. இது ப்ரோட்டீன் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எக் வந்து ப்ரோட்டீன். ஸோ வந்து இதெல்லாமே ஒரு சத்துக்காக தான் கொடுக்கறது. இதெல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுங்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிசல்ட் இப்போ தெரியாது, நார்மலாக அவங்க உங்கள் பொண்ணு ப்ரெக்னன்சி ஆகும்போது நீங்கள் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த வலிக்கிறது, பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறது இதுலேருந்துனா தவிர்க்கலாம் நீங்கள். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், நான் நந்தினி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலம்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனைம்மா? டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஃபேஸ்ல ஹேர் growth இருக்கு, அப்புறம் லைட்டா மீஸ் எல்லாம் இருக்கு. ஓகேம்மா, அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க மேம். அப்ரியன்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காம்மா? இருக்கு, ரெகுலரா இருக்கு. ஓகேம்மா, ஏதாச்சும் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல HB ஏதாச்சும் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல மேம். சரி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் இல்ல மேம். நீங்க எதுக்கு ஒரு வாட்டி வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. நார்மலா அந்த ஃபேஸ்ல வந்து பெண்களுக்கு வந்து ஹேர் growth இந்த மாதிரி இருக்குனாலே உங்களுக்கு என்னென்னா ஹார்மோனில் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகிட்டு மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் வந்து ஹிர்சூட்டிசம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு HB கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தாமரை செல்வி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஓகேம்மா. இப்பதான் குழந்தை பிறந்து இறந்துச்சு. ஓகேம்மா. திரும்ப பீரியட்ஸ் வந்து இப்ப 2 மாசம் ஆகுது, திருப்பி வரவே இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கலைச்சி காயின்னு சொல்லிட்டு கிடைக்கும், அதை பவுடர் பண்ணிட்டு நீங்கள் காலையிலையும் நைட்டும் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்கம்மா. யூட்ரஸில் எந்த இது இருந்துச்சுனாலுமே இது நார்மலாக வந்து உங்களுக்கு கரைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணும் போது ஈஸியாக கன்சீவ் ஆகலாம், சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருச்சியிலேருந்து பண்ணுறேன். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சரிங்க,
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து 54 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. மென்சஸ் நின்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கு. கால் நடக்கவே முடியல. உட்கார்ந்தா எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆகுது நடக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது வீட்டில் எதுவும் சாப்பிடுற மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கள் திருச்சியில் இருக்கா? திருச்சியிலேருந்து கால் பண்ணுறீங்களா? ஆமாம். சரிம்மா, ஓகே. நீங்கள் வந்து மெனோபாஸ் ஆனாலே நார்மலாக இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு காரணமே நம்ம பாடியில் வந்து நார்மலாக பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்க ஆரம்பிக்குமா. இந்த மெனோபாஸ் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே வந்து கால்சியம் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இடுப்பு வலி, உங்களுக்கு கை கால் வலி, ரொம்ப சோர்வு இந்த மாதிரினா காமிக்க ஆரம்பிக்கும். பிளட் கூட கம்மியாக ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. திருச்சியில் எங்கள் பிரான்ச் இருக்குது, நீங்கள் நேராக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரியாங்க மேடம். எங்கேருந்து கால்? கரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுங்க. ஓகேம்மா. கல்யாணம் ஆகி 6 வருஷம், முத குழந்தை வந்து 16 மணி தான் இருக்குங்க. ஓகேம்மா. இப்போ ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆகுதுங்க. கன்சீவ் ஆகி 7 மாதம் ஆச்சுங்க. ஓகேம்மா. 7 மாதத்தில் இப்போ ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தாங்க வெளியில். ஸ்கேன் எடுத்ததில் நச்சு கொடி கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேம்மா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நார்மலாக வந்து டெலிவரி டைம் அப்போ தான் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் ஆகும். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு. சரியா, நல்லா சாப்பிடுங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்களே, சாப்பிட்டுட்டு வாங்க. சரியா? சரி மேடம். அது நார்மலாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 9 மந்த்ஸில் பார்க்கும் போது அது வந்து சேஞ்ச் ஆகவும் சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி வந்து ஓவரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரீஸை எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியுமா, இல்லை இன்ஃபர்டிலிட்டி தான் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவா, அது எப்படி டாக்டர்? கண்டிப்பாக இது எல்லாரோடைய கேள்வி. நிறைய பேஷண்ட் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கனால நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி இருக்கும் போது வந்து ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, இல்லை பிசிஓடியோட அந்த நீர்க்கட்டியோட அளவு பெருசானாச்சு, இல்லை வந்து ரத்த கட்டி இந்த மாதிரினா ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரினா இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஓவரியை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஓவரியை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னொரு ஓவரி இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நார்மலாக வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ரைட் லெஃப்ட்ன்னு தான் உங்களுக்கு வந்து ஓம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அல்டர்னேட்டிவாக தான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து சில பேர் வந்து ஃபெலோபியன் டியூப் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து அந்த ஓமும் ஸ்பெர்மும் உங்களுக்கு வந்து அந்த ஃபெலோபியன் டியூப்பில் தான் வந்து மீட் ஆகும். ஸோ அப்போ தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அது அடுத்து ஒரு 7 டேஸில் பார்த்தீங்கன்னா அது யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகணும், வந்து பதிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து உங்கள் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடக்காமல் உங்கள் ஃபெலோபியன் டியூப்லேயே ப்ரெக்னன்சி வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது வளர வளர உங்களுக்கு அந்த ஃபெலோபியன் டியூபோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அது வெடிக்க ஆரம்பிச்சிடும், ஃபெலோபியன் டியூப் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி சம்திங் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட அது வந்து பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு வந்து நார்மலாகவே ஏஜ் அட்டன் பண்ணும்போதே அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வளைவு இருக்குது, உங்களுக்கு குறுகலாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, பள்ளம் இருக்குது, அந்த மாதிரினா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஃபெர்டிலைசேஷன் ஒழுங்காக நடக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இன்னொரு ஓவரி இருக்கும் போது நார்மலாக வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவாக வந்து ட்ரை பண்ணணும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவிங்க. எங்க பொண்ணு பேர், எங்க பொண்ணுக்கு கேட்கணுங்க. சரிங்க, என்ன கேள்வி கேட்கணுமா? டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? எங்க பொண்ணு இப்ப 18 வயசு ஆகுதுங்க, காலேஜ் போய்கிட்டு இருக்கா. சரி. அவளுக்கு வந்து சளி பிரச்சனை இப்ப 2-3 வருஷமாவே இருக்குதுங்க. சரிங்கம்மா. விட்டு விட்டு வருது. இப்ப வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க துளசி கொடுங்க, வெத்தலை துளசி, அதை வந்து நல்லா அரைச்சு 2 கிளாஸ் தண்ணியில ஒரு கிளாஸ் தண்ணியா வர்ற அளவுக்கு வச்சு
கொடுங்கன்றேன் சொன்னாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்து சரி நிக்க மாட்டேங்குதுங்க. ஓகே, என்ன பண்றேன்? எவ்வளோ நாளா இருக்கு இந்த பிரச்சனை? 2-3 வருஷமாவே இருக்குதுங்க. சரிம்மா, ஓகே. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதோட மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்கம்மா. எப்பயுமே வந்து மிளகு சேர்த்துக்கும் போது தான் வந்து அந்த எது சளி எது இருந்தாலுமே வந்து வெளியில் எக்ஸ்பெல் ஆகும். ஸோ அது நீங்கள் மிளகு சேர்த்து கொடுங்க. இன்னொன்று என்னென்னா வந்து ஆடாதொடின்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்கும், அதில் வந்து கஷாயம் பண்ணி கொடுங்க. நார்மலாக அது சளி வந்து எது இருந்தாலுமே உடனே உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் கிருஷ்ணவேணிங்க. அதே 6 மந்த் கழிச்சு மறுபடியும் வயிறு வலி ஆகுதுன்னு ரெண்டாவது பாத்தீங்க, அந்த கட்டி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, குறையல. இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட முடியல, சாப்பிட்ட ஒரே வயிறு வலி, மேல் வயிறு கீழ் வரி வலிக்கும், பாவனை எல்லாம் அவுத்து விட்டுட்டுதான் இருக்காங்க, அவங்களால இருக்கவும் முடியல, ஒரே வலி. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? கர்ப்பபையும் சேர்த்து எடுக்கணும்னு சொல்றாங்க. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இப்ப ஒரு 7-8 மாசமா இருக்குங்க. அவங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா? என்னங்க, எவ்வளவு நாள் ஆச்சு மெனோபாஸ் ஆகி? எவ்வளவு நாள் ஆச்சுமா? இப்ப ஒரு 8 மாசம் இருக்குங்க. சரிம்மா, ஓகே. நார்மலாக வந்து மெனோபாஸ் ஆன பிறகு உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறான்னா அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த ஆர்கனே வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் யூஸ்லெஸ்ஸாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் நீர்க்கட்டி இருக்கும் போது உங்களுக்கு அந்த வந்து அதை ரிமூவ் பண்ணி திரும்பி ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குமா? ஸோ அது வந்து உங்களுக்கு பயப்பட தேவையில்லை நீங்கள். சரியா, கலச்சிக்காயின்னு சொல்லிட்டு ஒரு காய் கிடைக்கும், அது பவுட்ரு பண்ணி காலையிலேயும் நைட்டும் குடிச்சிட்டு வாங்க. நார்மலாகவே இந்த நீர்க்கட்டி எது இருந்தாலுமே சரியாக ஆரம்பிச்சிடும். சரியா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பொதுவாக நீர்க்கட்டி வந்து பெயின் உண்டாக்காது இல்லைங்களா டாக்டர்? இவங்க வந்து பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீர்க்கட்டி தான் இருக்குமா? அது முதல் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபைப்ராய்டு இருக்கா? அவங்க ஏற்கனவே சொன்னது என்னன்னா வந்து வயிறு அழுத்த ஆரம்பிக்குது அந்த மாதிரினா ப்ராப்ளம் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கா இல்லை ஃபைப்ராய்டு இருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கணும். நீர்க்கட்டினா அவ்வளோவா உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன குடிக்காது, நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபைப்ராய்டு இருந்தால் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் முதல் செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பெயின் வரவும் சான்சஸ் இருக்குது, அதோட லென்த் வந்து அதிகமாக உங்களுக்கு பெயின் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. கிடைக்கல. அதுக்கப்புறம் நார்மலாவே கிடைச்சது, அதுவும் 4 மந்த்ஸ்ல அப்படியே பேபி ஏதோ வயிற்றுல டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு இப்பவுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கு. 22 டேஸ் 23 டேஸ்க்கு ஒன்ஸ் டேட் ஆயிடும். ஓகேம்மா, டேட்டே ஆனா கூட டக்குன்னு வராது, ஒரு 2 டேஸ் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டே வரும். உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆனோன்னு அது கலைஞ்சிச்சுன்னு சொல்லும் போது ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி தானே அதை ரிமூவ் பண்ணாங்க? இல்ல மேம், எனக்கு நார்மலா டிஎன்சி பண்ணும்போது 3 மந்த்ஸ் பேபி தானே, 3 மந்த்ஸ் தான், அப்போ அதனால அது உடனே வந்துருச்சு. அதுவே ஃபுல்லா க்ளீன் ஆச்சான்னு செக் பண்ணி பாத்தீங்களா? ஆ, க்ளீன் ஆயிச்சு சொல்லிட்டாங்க மேம். ஓகே, நார்மலா வந்து யூட்ரஸ்ல வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி தங்கி இருக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். நீங்க எதுக்கும் திரும்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. மலை வெம்புன்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்கும், அதை காலையில வெறும் வயிற்றுல பிரியட்ஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து குடிங்க. சரியா, கஷாயமா வச்சு குடிங்க. நார்மலாக வந்து யூட்ரஸில் ஏதாச்சும் இருந்துச்சுனாலுமே அது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நார்மலாக கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம், நான் திருச்சியிலேருந்து வனிதா பேசுகிறேன். சரிங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. மேம், எனக்கு 4 மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேபி இருக்கு, செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேபிக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா பீரியட்ஸ் வந்து எனக்கு 2 டேஸ் தான் மேம் வருது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நெக்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு HSG எடுக்க சொன்னாங்க, டியூப் லாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரீட்மெண்ட் மேம் பண்ணலாம்? நார்மலாக வந்து உங்களுக்கு பிசிஓடினா வந்து அதை கட்டி ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதோட ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நாங்கள் வந்து எங்கள் மருத்துவமனையில் வந்து சிறப்பு சிகிச்சை வந்து வழங்கிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கலாமா? ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நேரில் வந்து என்னை மீட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்றைக்கு வந்து பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இதே மாதிரி நாளைக்கு வேறொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.